ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா போதுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து நான் இன்றைக்கி அவரைப்பருப்பு வச்சு நான் செய்ய போகிறேன். இது பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா இந்த அவரைப்பருப்பு வச்சு தான் இந்த சாதம் செய்வாங்களாமா. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது நிறைய துவரம்பருப்பு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டாயம் நீங்கள் அவரைப்பருப்பு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் அந்த பருப்பு வந்து வீடியோவில் காட்டுறேன், அந்த பருப்பு வாங்கிட்டு நீங்களும் செய்யுங்க. நம்ம நாட்டில் கிடைக்கிற எல்லா பருப்புமே நம்ம மாற்றி மாற்றி அப்பப்போ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம அவரைக்காயெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, நாட்டு அவரைக்காய், அதில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு அதை தோல் நீக்கிட்டு உடச்சி விற்பாங்க, அதுதான் அவரைப்பருப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். அரிசி பருப்பு சாதத்துக்கு 2 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன், அதாவது 2 கப்பில் மெஷரிங் கப்பில், 1 கப்போட அளவு 200 கிராம். இதுதாங்க அவரைப்பருப்பு. அவரைப்பருப்பு வந்து உடைச்சிருக்கும், முழுசாக இருக்கும்போது அது தோல் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக அல்லது பிளாக் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். தோல் நீக்கிட்டு உடச்சி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு அவரை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதோட விதைகள் தான். பெருசாக இது கிடைக்காமலாம் போகாது, எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும். கேட்டு பார்த்திங்கன்னா இந்த அவரைப்பருப்பு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு அவரைப்பருப்பு எடுத்து அளந்துக்கோங்க. நான் 2 டம்ளர் போட்டதுனால 1/2 கப் அளவுக்கு இந்த அவரைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு லைட்டாக துவரம் பருப்பு மாதிரியாக இருக்கும், சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நல்லா கழுவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிட்டோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இந்த 2 டம்ளருக்கு அளவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, கடுகு வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா புரிய விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லாயிருக்கும். சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து 1 கொத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து அந்த காஞ்ச கருவேப்பிலோட ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 100 கிராம் அல்லது 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்ல, ஓரளவுக்கு வதக்கிட்டு 3 தக்காளி நான் அது கூட சேர்த்துருக்குறேன். நல்லா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கலாம், இது மீடியம் சைஸில் இருந்ததுனால 3 சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது, ஆனால் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வதக்கியாச்சு. பூண்டு பல் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. 10 பூண்டு நான் சேர்த்துருக்கேன், 10 பல் பூண்டு, 10-15 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கலாம். அவ்வளோதான், இந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் பாருங்கள் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கலாம். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். டம்ளர்னு சொல்கிறேன், கப்பில் சேர்த்துக்கோங்க. நான் கப்பில் தான் அளந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸையும் பார்த்திங்கன்னா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லாவே நல்லா ஊறியிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன், கரெக்டான அளவில் இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் உப்புலாம் இருக்கா என்ன எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டுக்கலாம்.
ரெண்டு விசில்லே பருப்பும் நல்லா சூப்பராக வந்துடும், சாதமும் நல்லா வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் பக்கம் விட்டாகணும். அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க, அதுதான் நல்லதும் கூட. இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க, அந்த ஏர்லாம் அடங்கினோடனே நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் சுவையான அரிசி பருப்பு சாதம் நல்லா வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை நல்லா இப்போத்தி பசங்களாம் ரொம்ப உதிரியாக அப்படியே கையில் ஒட்டாமல் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வேணும் அப்படி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுன்னா, கையில் கொஞ்சம் பிடிச்ச ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி வேணும்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி நீங்கள் சேர்த்தாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், அப்புறம் முட்டை பொடி மாசு, ஆம்லெட், இது எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் மாதிரி நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்களும் எதாவது வச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.